நபிமார்களுக்கு நிகழ்ந்த பேர் அற்புதங்களில் ஒன்றாக அசா கைத்தடி மிக பிரபல்யமாக பார்க்கப்படுகின்றது. அசா என்ற அரபு சொல்லுக்கு கைத்தடி, இங்கிலீஷில் வாக்கிங் ஸ்டிக் என்றெல்லாம் மக்கள் கருத்து தெரிவிப்பார்கள். திருக்குர்ஆனிலே அசாவை பற்றி ஒரு இடத்தில் வருகின்றது. சூரத்து தாஹாவில் 17வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகின்றான், வமா தில்கு பியமீனிக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், காரஹி அசாய், யா அல்லாஹ், இது என்னுடைய அசா என்பதாக சொல்லி, அத்தவக்கவு அலேஹா வஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிப் உக்ரா, யா அல்லாஹ், இது என்னுடைய கைத்தறி, இந்த கைத்தறியை கொண்டு நான் சாய்ந்து கொள்வேன், இதனை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு இலைதலைகளை பறித்து போடுவேன், இன்னும் எனக்கு இதில் வேறு பல பலன்களும் உண்டு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆல அல்கிஹா யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அந்த அசாவை தரையில் அதனை போடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அசாவை போட்டார்கள். உடனே அது வயிற்றினால் நகரும் பெரிய பாம்பாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அதனை நீங்கள் பிடியுங்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், அதனை அதனுடைய முந்தைய நிலைக்கு நாம் திருப்பி கொண்டு வந்து விடுவோம் என்பதாக அருள்மறை திருக்குர்ஆனிலே அசாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அசாவின் மூலமாக பல அற்புதங்களை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி உள்ளான் என்பதாக தஃப்சீர் குர்துபியிலே நாம் காண முடிகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பாதையை நேரானதாக ஆக்கிக் கொள்ள இந்த அசா உதவி செய்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து செல்லும் போது இந்த அசா அவர்களுடன் பேசிக்கொண்டே செல்லுமாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது கிணற்றில் தண்ணீர் எடுக்க தேவைப்படுகின்றதால் இந்த அசாவை கொஞ்சம் நீட்டினாலே போதும் கிணற்று அளவிற்கு சென்று அந்த தண்ணீரை வாளியாக மாறி எடுத்து கொடுக்குமாம். உண்ண அவர்களுக்கு பழம் தேவைப்பட்டால் இந்த அசாவை நீட்டினால் போதும், எவ்வளவு தூரத்தில் உள்ள மரங்களாக இருந்தாலும் அதிலுள்ள பழங்களை அழகாக இந்த அசா எடுத்து தருகின்றது. அசா என்ற கைத்தடியை பிடிப்பது நபிமார்களின் சுன்னத்தாகவும் முஃமின்களின் அடையாளமாகவும் இருக்கின்றது என்பதாக பெரியவர்கள் சொல்கின்றார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, அசா கைத்தடியை கையில் பிடிப்பதால் 6 விதமான நன்மைகளை உண்டு என்பதாக சொல்லி காட்டினார்கள். அசா நபிமார்களின் சுன்னத், அசா சாலிஹீன்களுக்கு அழகு தரும், அசா பகைவன் தீங்கிலிருந்து பாதுகாக்கும் ஆயுதமாகும், அசா தளரும் பலகீனமும் இயலாமையும் உடையோருக்கு உதவும், அசா நயவஞ்சகர் என்னும் முனாஃபிகளுக்கு பீதியை பயத்தை ஏற்படுத்தும், அசா இறை வழிபாட்டை கட்டுப்பாட்டை அதிகரிக்க செய்யும் என்பதாக ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஐனுல் மஆனியில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த அசாவை கொண்டு வந்திருந்தார்கள். ஒவ்வொரு நபியின் கைக்கும் மாறி மாறி இறுதியாக நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த அசா வந்தது. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக இந்த அசாவை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கைத்தடியை கொடுத்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த அசா இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த அசா அவர்களின் உயரத்திற்கு சமமாக 10 நீளம் இருந்தது. அதனுடைய பாகத்தின் நுனி 2 கிளைகளாக பிரிந்திருந்தது. 18 விசேஷ சிறப்புகளை கொண்ட இந்த அசாவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நேரத்திலே உபயோகித்து பயன்பெற்றிருக்கிறார்கள். பல அற்புதங்களையும் இதன் மூலம் அல்லாஹு தஆலா நிகழ்த்தியும் காட்டியுள்ளான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று ஃபிரௌனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக அழைப்பு கொடுக்கிறார்கள். ஃபிரௌன் மறுத்து விடுகின்றான். உடனே அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அசாவை கொண்டு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். ஃபிரௌன் சொன்னான், இந்த அற்புதம் மிக பெரும் ஒரு சூனியமாகும். நமது நாட்டில் உள்ள சூனியக்காரர்களுடன் போட்டி ஏற்படுத்தி உம்மை நான் தோற்கடித்து காட்டுகின்றேன் என்பதாக அறிகூவல் விடுகின்றான். சூனியக்காரர்களும் வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சூனியங்களை செய்தார்கள். பெரும் பெரும் பாம்புகளை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். அதன்பின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி தங்களிடம் உள்ள அந்த அசாவை கீழே போடுகிறார்கள். அது மிக பெரும் பாம்பாக மாறி சின்ன சின்ன அந்த பாம்புகளை விழுங்கியதாக வரலாற்றிலே நாம் காண முடிகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரிகள் துரத்தி கொண்டு வரும்பொழுது அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும் அவனுடைய உத்தரவை கொடுக்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய கைத்தடியை கடலில் போடுங்கள் என்பதாக சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடலில் போட்டார்கள். கடல் இரண்டாக பிளந்தது. மற்றொரு முறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு தாகம் ஏற்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னோட சமுதாயத்தினர்கள் தாகத்தால் தவிக்கின்றார்கள், அந்த தாகத்தை போக்கித்தாரும் என்பதாக கேட்டபொழுது அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டு
மூசாவே அந்த அசாவை அந்த பாறையில் அடியும் உடனே அதிலிருந்து தண்ணீர் உங்களுக்கு வரும் என்பதாக சொல்லுகின்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பாறையில் கைத்தடியை ஓங்கி அடித்தார்கள் அதிலிருந்து நீரூற்றுக்கள் அருவி போல் வெளியானது என்பதாக நாம் பார்க்க முடிகின்றது ஜும்மா தொழுகைக்கு குத்துபாக்கள் ஓதப்படுகின்றது அந்த குத்துபாவினை இமாம் அசாவி கைத்தடியை பிடித்திருக்கின்றார்கள் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைத்தடியை எடுத்துக் கொடுப்பதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் துணை புரிந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுக்கு சாஹிபுல் அசா தடிக்காரர் என்ற பட்ட பெயர் வந்ததாக தஃப்சீர் முனீரிலே சொல்லப்படுகின்றது